ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வாழ்க்கையில் எந்தவிதமான கஷ்டமாக இருந்தாலும் அவை அனைத்தும் தீர செவ்வாய்க்கிழமைகளில் சொல்ல வேண்டிய எளிய முருக மந்திரம் மகா பெரியவா அடிக்கடி அறிவுறுத்திய மந்திரம். ஒருவருடைய வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுந்தால் அதனை அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் திக்குமுக்காடி போய் நிற்பார்கள். ஒரு படிகட்டு மேலே ஏறினால் இரண்டு படிகட்டு கீழே இறங்க வேண்டியிருக்கும். இப்படி தொடர் சர்க்கிள்களை சந்தித்து கொண்டிருக்கும் நீங்கள் மனதார முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரித்தால் தீராத துயர் தீரும். தொழிலில் நஷ்டம், பணக்கஷ்டம், குழந்தையின்மை, திருமணத்தடை, குடும்பத்தில் சண்டை இவை அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை எப்போது எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வலைகள் உண்டு. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்தால் அடிவயிற்றிலிருந்து உச்சந்தலை வரை அதிர்வுகள் உண்டாவதை நாம் உணர முடியும். இத்தகைய முருக மந்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரமும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுடைய துரதிர்ஷ்டத்தை மாற்றி அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமைகளிலும் கிருத்திகை நாட்களிலும் உச்சரிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாகும். இந்த நாளில் மாலை வேளையில் முருகனுக்கு வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை சாற்றி முருகன் சிலை இறந்தால் அதற்கு தூய பசும்பால் அபிஷேகம் செய்து அலங்கரித்து பிரசாதமாக இனிப்பு பண்டங்களை படைத்து மனதார முருகன் நினைத்து வழிபட வேண்டும். முருகப்பெருமானை சரணடைந்து இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரிக்க வேண்டும். 6 முறை தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மனதில் முருகனை நினைத்து தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். பின்னர் உங்களால் முடிந்த 2 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். அது என்ன மந்திரம்? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமைகளிலும் கிருத்திகை நாட்களிலும் 6 முறை சொல்லி வர, நாம் முன்பே சொன்னது போல் குடும்பத்தில் கஷ்டம், தொழில் நஷ்டம், பணக்கஷ்டம், வேலையின்மை, குழந்தையின்மை, திருமணத்தடை இவை அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மந்திரங்களை சொல்லி வருவதால் நீங்கள் எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருந்தாலும் உங்களை உயரத்தில் கொண்டு போய் புகழ், அந்தஸ்து, பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவற்றை அதிகரிக்க செய்துவிடுவார் முருகப்பெருமான். அதுவும் கல்யாணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த மந்திரத்தை மனமுறுகி சொன்னால் கண்டிப்பாக முருகப்பெருமான் பிள்ளை பேறு வழங்குவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.